ஹாய் வியூவர்ஸ், சொன்னா கேளு மச்ச சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் கிரில் தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்க ஒரு ஏரிக்கு நாங்கள் வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போய் நம்ம போய் மீனை போய் பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு பார்த்து பிடிச்சிட்டு வந்து ஃபிஷ் கிரில் பார்க்கறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வாங்க. மற்ற ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே போய் வலை போடணும், தூண்டில் போடணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஆனால் நம்ம ஏரியில் கை வச்ச உடனே மீன் மாட்டோம். உயிரோட இருக்கு, சமைச்சு சாப்பிட ரொம்ப ஆர்வமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதில் ஃப்ரை பண்ணி மசாலா தடவி எப்படியும் ஒரு 5-6 கிலோ இருக்கும் போல இருக்கு. 8 கிலோ இருக்கும்டா. வெயிட் ஓவர் வெயிட். ஒன் ஷாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, மீனை கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிவிட்டு மீன் நடுவில் நடுவில் ஒரு நைஃப் போட்டுங்க. நைஃப் போட்டால் நம்ம உள்ள மசாலா இறங்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அதை பற்றி பார்ப்போம். என்ன, கார்ன்ஃப்ளவரு, கார்ன்ஃப்ளவரு தேவையான அளவு, அரிசி மாவு, சிக்கன் 65 மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம ஒரு 5 கிலோ மீனுக்கு தேவையானது பண்ணிகிட்ருக்கோம். புளிக்கரைசல், கடைசியாக லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மீனுக்கு நலங்கு வைக்க போகிறோம்.
உடனே கீரில் போட்டுக்கலாம் நல்லா உள்ள. அப்புறம் மீன் மசாலா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஏய் மசாலா கீழே ஊற்றி பாரு. இப்போ வந்து இதில் வந்து மசாலா நம்ம ஒரு 10 minutes ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் அதோட ரெசிபிலாம் உள்ளே போய் இறங்கும். நம்ம மசாலா என்ன பண்ணுறோம், மெல்லோட்டமாக பூசக்கூடாது. எல்லாத்துக்குமே உள்ளே அப்ளை பண்ணுங்கள் மசாலாவை. மசாலா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிரில் பண்ணும்போது மீனோட டேஸ்ட் வந்து தெரியும். ஆல்ரெடி மீனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும். அதில் நம்ம ஹீட் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் எண்ணெய் இறங்க நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். மீனோட டேஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நடுவில் நம்மளுடைய நைஃப் போட்டு நம்ம மசாலா உள்ளே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம சமையல் செய்யும் போது தான் இதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சு கிரில் பண்ணுறத பார்ப்போம். ஓகே, ஸோ அடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இயற்கை சூழலில் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலு மொமெண்ட்டு, நல்லா ஜாலியாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அழகான ஒரு லேக் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அங்கேருந்தான் மீன் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போது அடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு, அடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சீக்கிரத்துலேயே நம்ம இதை சமைச்சு சாப்பிட போகிறோம். அந்த கேப்பில் அப்படி இங்கே இருக்கிற அந்த சீனரிஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஏரி ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஈவினிங்கில் வந்து இந்த பக்கம் வந்து உக்காந்தீங்க அப்படின்னா வந்து செமையாக இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வேப்ப மர காற்று செம்மையாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு கோவில் கூட இருக்குது. இந்த பக்கம் சின்ன ஓடை மாதிரி ஒன்று ஓடுது. ஸோ அந் அது கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது. இப்போ அடுப்பு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க, மசாலா அப்ளை பண்ணிட்டாங்க, அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க. ஆஹா, எப்போ ரெடி ஆகுன்ற மாதிரி இருக்குது. ரெடி சாட்சி வைங்க மெயினாக. இருப்பு கண்டிப்பாக செம்மையாக குக்காகி வந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணி இந்த கிரில் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறோம். அப்படி மேலே லெமன் அப்படி புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். மசாலா ஃபிஷில் இறங்கியிருக்குது, நல்லாவே தெரியுது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. எக்ஸலண்ட், வேற லெவல் குக்கிங். இந்த ஆனியன் வச்சு சாப்பிடும் போது அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. உள்ள ஃப்ளேவர்லாம் வேற லெவலில் இறங்கிருக்கு. கேமராமேன் நீங்கள் வரத்துக்குள்ளே காலி ஆகிடுன்னு நினைக்கிறேன். கேமராமேன் செம்மையாக குக்காக இருக்குது. சாப்பிடுங்க.
ஆஹா நல்லா இருக்கு, நம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் ஃபேமிலியாக எங்கேயாச்சும் அவுட்டிங் போனீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்டோரில் குக் பண்ணி சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே தனி, அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டேஸ்ட் வேறு லெவல்.